எல்லோருக்கும் வணக்கம். ரிட்டர்ன் அண்ட் ஏர்ன் அண்டு நியூ சவுத் வேல்ஸ் கவர்மெண்டால் ஓர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி மெஷின் வச்சுருக்கணும். நீங்கள் உங்களை வீட்டை பாவிக்கிற பிளாஸ்டிக் பொட்டில் எல்லாம் இதுக்கு கொண்டு போட்டு நீங்கள் காசு ஆக்கலாம். விரும்பினா நீங்கள் டொனேஷனும் கொடுக்கலாம். இல்லை நிறைய விதமான சேரிட்டி இருக்குது, நீங்கள் எந்த சேரிட்டிக்கு கொடுக்க போவீங்களோ கொடுக்கலாம். இல்லை பாருங்க, இது தனியாக கிளாஸ் பொட்டில் போடுறதுக்கு மற்றது பாருங்கால காட்டுறேன். கார்ட்டூன் பிளாஸ்டிக் அந்த கேன் போடுறதுக்கு ரெண்டுக்கும் தனித்தனியாக வச்சுருக்கணும். இதில் வந்து இந்த ரெட் க்ரோஸ் இருக்கிற பொருட்கள் வந்து நீங்கள் உள்ளே போடக்கூடாது மிஷினுக்குள்ளே. க்ரீன் டிக் போட்டு காட்டிங்கன்னா அந்த பொருட்கள் மட்டும்தான் நீங்கள் மிஷினுக்குள்ளே போட முடியும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் டிக் காட்டிங்கன்னா அந்த பொருள் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் போடலும். ரெட் ஏரோ இருக்கிற பொருள் ஒன்றும் மிஷினுக்குள்ளே போடக்கூடாது. இல்லை பாருங்க, இது நீங்கள் டொனேஷன் கொடுக்க போகிறேன்னா இப்போ நான் இந்த போத்தில் உள்ளே போட்டேன், எனக்கு 10 cents வந்திருக்கு. வவுச்சர் ரெண்டு அமைக்குன்னா நான் எடுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு காட்டுக்கிறேன் டொனேஷன் நான் அனுப்பியிருக்கிறேன். இப்போ நான் டொனேட் கொடுக்க போகிறேன் அசேலம் சீக்கர்ஸ் சென்றதுக்கு. நான் இந்த 10 cents டொனேட் பண்ணினதுக்கு எனக்கு தேங்க்ஸ் பண்ணுது. இது மாதிரி நிறைய பேர் கொண்டு வந்து செய்தினா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டியிருக்கேன். நான் அவங்கள அவங்களோட விட்டை பாவிக்கிற பிளாஸ்டிக் பொட்டில் எல்லாம் இப்போ வந்து போட்டு காசாக்கி டொனேட் பண்ணுறேன். அப்படி நிறைய பேர் இந்த மாதிரி டொனேட் பண்ணுவினா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த முறை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.